ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பண்ண போகிறது கரண்டி ஆம்லெட். கரண்டி ஆம்லெட் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. எப்போ வேணால் யார் வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷு. இப்போ கரண்டி ஆம்லெட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நாட்டுக்கோழி முட்டை ஒரு மூணு எடுத்துருக்கிறேன், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கியது, பச்சை மிளகாய் ஒன்று, மிளகாய் தூள், ஜீரகம், மிளகு நசுக்கி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், கடலை எண்ணெய். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இதில் நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரியே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு தான் நான் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து ஜீரகம் மிளகு தூள் சேர்க்க போகிறோம், அதனால் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய வெங்காயம் போடாதீங்க, அது நல்லா இருக்காது. இன்னொன்று, வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இது மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கிறேன், அதை வந்து போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இது ஃப்ளேவருக்காக தான், இந்த காரம் கம்மியானது தான். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மெயின் இன்க்ரீடியன்ஸே இது தான். ஜீரகம் மிளகு தூள் வந்து நான் வந்து இதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், நான் சிக்கி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஜீரகமும் மிளகு தூளும் ரொம்ப நல்லதுங்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால ஆம்லெட்டில் இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்காம கூட இந்த ஆம்லெட்டை நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஜீரகம் மிளகு தூள் மட்டும் போட்டு நீங்கள் இதை பண்ணி கொடுங்க. பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம், ஏன்னா கடிக்கும்போது காரம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணாதான் ஆம்லெட் வந்து நல்லா ஃப்ளப்பியா சூப்பரா வரும். முட்டை ஆம்லெட் செய்கிறதுக்கு முட்டையை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், கரண்டியில் ஊற்றுறதுக்கு வந்து குழிப்பணியார சட்டியில் ஊற்றி நம்ம எடுத்துக்க போகிறோம். குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க யார் சாப்பிட்டாலுமே விரும்பியும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால நான் குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இப்போ முட்டையை ஊற்றி எடுத்துடலாம். இப்போ ஊற்றிடலாம். பாருங்கள், புசு புசுன்னு சூட்லேயே நல்லா வந்து பொங்கி அழகாக வருது. இதை கொஞ்சம் அந்த முட்டை வேகிறதுக்காக அது உள்ளே நிற்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா அடியிலலாம் வெந்து நல்லா வரும். இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற முட்டையும் வெளியில் வரும்போது நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே நல்லா முட்டை பொங்கிருச்சு, இதை வந்து நம்ம மாற்றி போட்டுக்கலாம். மெதுவாக இது மாதிரி ஒரு ஸ்பூனாலையோ ஃபோர்க்காலையோ மாத்தினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில், ஒரு பக்கம் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே மாற்றினோன்னா தான் முட்டை நல்லா உள்ளையும் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, குழிப்பணியார சட்டியில் ஊற்றின முட்டை வந்து நல்லா வெந்து அழகாக கலர்லாம் மாறி பாருங்க. இது மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும்
நல்லா மாற்றி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ப்ரௌன் கலராக பார்க்கவே அழகாக இருக்குதுங்க. எடுத்துடலாம். இப்போ நார்மலாக நம்ம ஆம்லேட் போடுறத விட இது மாதிரி புளிப்பணி ஏற சட்டியிலையோ கரண்டி ஆம்லேட் பண்ணி எல்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கே வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது எண்ணத்தை இன்னமும் ஜாஸ்தியாகும். அதனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும். செமையாக இருக்குது, பார்த்தாலே ஆசையாக இருக்குது சாப்பிடும் போல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. குளிப்பணியார சட்டியில் ஊற்றுனதுனால புசு புசுன்னு சின்ன சின்னதாக உருண்டையாக அழகாக இருக்குது. இதை நான் ஒன்று இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா வந்துருக்குங்க. அந்த மிளகு ஜீரகத்தோட அந்த டேஸ்ட்டு, பச்சை மிளகாய் வெங்காயம் டேஸ்ட்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். மறுபடியும் இது மாதிரி வேறு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.